அன்புள்ள நண்பர்களே, இந்த காணொலி தொடர்ச்சியாக நாம் நடிகவள் எம் ஆர் ராதாவை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். அவரது நினைவாக அவர் நடித்து ஒரு படத்திலிருந்து ஒரு காட்சி, அதாவது ரத்த கண்ணீர் என்ற படம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பல பேர் பார்த்துருப்பீங்க. நீங்கள் பார்க்கலன்னா கூட இது கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு முன்னால் எடுக்கப்பட்ட அந்த ரத்த கண்ணீர் படத்தை நீங்கள் பார்க்கவில்லை என்றால் தயவுசெய்து சென்று பாருங்கள். எவ்வளோ தத்ரூபமாக நடிகவேல் அவர்கள் நடித்திருப்பார் என்பதை பாருங்கள். அப்போ அவர் சொன்ன கருத்து இப்பொழுதும் எடுபடும். அவர் ஒரு தன் மனைவியை விட்டுவிட்டு ஒரு விலைமாதர் பின்னாடி சென்று தன்னுடைய பணத்தையும் இழந்து கை கால்களில் குஷ்டம் வந்து, அதற்கு பிறகு அவர் தன்னுடைய நண்பனுக்கு அந்த தத்துவத்தை சொல்கிறார், நான் எல்லாம் முடிந்த பிறகு நான் ஒரு பெண் பின்னாடி சென்று இந்த மாதிரி நிலைக்கு ஆளனன் என்று சொல்லி இன்னும் தலைமுறைக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக ஒரு சிலை செய்து வை அப்படின்னு சொல்லுவார். அந்த சிலையை யாராவது காட்டி இது யாருன்னு கேட்டாக்கா, ஒரு விலைமாது தன்னுடைய மனைவியை விட்டு, தான் காதலித்த மனைவியை விட்டு யாரோ ஒரு பெண்ணிடம் சென்று பணத்தை இழந்து கடைசி நோய்வாய்ப்பட்டு இறந்தவன் என்று இந்த மக்கள், எதிர்கால மக்கள், எதிர்காலத்தில் குறிப்பாக இளைஞர்கள் தெரிந்து கொள்ளட்டும் என்பதற்காக அந்த படத்தை சொல்லுவார். அந்த வசனத்தை அப்படி சொல்லுவார். அதனால் இந்த படத்தை இளைஞர்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். மிக அருமையான படம், மிக தத்ரூபமாக நடித்திருப்பார். இதில் என்னென்னாக்கா, அந்த ரத்த கண்ணீர் நாடகமாகவும் வந்திருக்கு. அந்த நாடகம் பல ஆண்டுகள் பல ஏரியாக்களில் போடப்பட்டது. ஏன்னா அந்த நேரத்தில் வந்து பெரிய நாடகக்குழு வச்சுருந்தார். அதில் எம்ஜிஆரும் சிவாஜியும் கூட இருந்தார்கள் என்று சொல்வார்கள். எம் ஆர் ராதாவுக்கு வந்து பெரிய பாப்புலாரிட்டி. ஒரு பக்கம் படத்தில் நடிச்சுட்டு, இன்னொரு பக்கம் நாடகத்தில் நடிச்சுக்கிட்டு, இன்னொரு பக்கம் வந்து பெரியார் கொள்கைகளை மக்களுக்கு இந்த நாடகம் வழியாகவும் சினிமா வழியாகவும் எடுத்து சென்றவர். அப்படி இருக்கும்போது எம்என் ராஜம் அவர்கள் நடித்த இரண்டாவது படம் அந்த ரத்த கண்ணீர். அப்போ ஒரு காட்சி வரும். அந்த காட்சியில் எப்படின்னாக்கா, எம்ஆர் நடிகர் எம் ஆர் ராதா அவர்களை அந்த எம்என் ராஜம் அவர்கள் காலில் உதைக்கணும், உதச்சி விடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்சி அமைக்கப்பட்டிருந்தது. டைரக்டர் அமைச்சிட்டாரு. அப்போது எம்என் ராஜம் அவர்கள் அதை நான் அதை நடிக்க மாட்டேன், நான் செய்ய மாட்டேன், அண்ணன் எவ்வளோ பெரிய ஆள், சமூகத்தில் எவ்வளோ பெரிய ஆள், சினிமாவில் எவ்வளோ பெரிய ஆள், நாடகத்தில் எவ்வளோ பெரிய ஆள், நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு அவங்க மறுக்கிறாங்க. அப்போ அந்த எம்என் ராஜம் அவர்கள் மறுத்த உடனே அப்போ அந்த காட்சியை தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு டைரக்டரும் ப்ரொடியூசரும் சொல்கிறாங்க. ஆனால் நடிகர்கள் ஒத்துக்கலை. அவர் வந்து அந்த காட்சி இருக்க வேண்டாம், அந்த காட்சி இருந்தால் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கோச்சிட்டார் எம்என் ராஜம்கிட்ட. நீ என்ன உதமா அப்படின்ட்டு மாடியில் அவர் ஏறிப்போவார். எம்என் ராஜம் அவர் அந்த மாடியிலேருந்து உதச்சி கீழே விழுற மாதிரி, நடிகளை மிதிச்சுட்டு கீழே மிதிச்சு தள்ளுற மாதிரி ஒரு அந்த காட்சி அமைப்பு. அப்போ உண்மையிலே மிதிச்சிட்டாங்க அவங்க. என்னை இவர் வற்புறுத்திட்டார். அந்த அம்மா வேணான்னு சொன்ன பிறகு இவர் வற்புறுத்தாரு. அந்த அம்மா உண்மையிலே காலில் மிதிச்சிட்டாங்க. மிதிச்சு அந்த படியில் வந்துட்டு கீழே விழுந்து அவருக்கு மண்டையில் அடிபட்டுரும். அடிபட்ட உடனே காட்சி இப்போ எல்லாம் முடிஞ்சு முடிஞ்சோடனே எந்திரிச்சிட்டு ஏன்னா டேரக்டர் கேட்குறாரு, இது சார் இந்த காட்சி ஓகேவா, இன்னும் திரும்ப நடிக்கணும் அப்படின்ட்டு ரத்தம் வளைஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து தொழிலில் வந்து தன்னை அர்ப்பணித்து கொண்டவர் நடிகவேல் அவர்கள். இதை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக சொன்னேன், இப்பொழுது இளைஞர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக சொன்னேன். அந்த படத்தை பாருங்கள், ரத்த கண்ணீர். அவர் நாடகமாக பல ஏரியாக்களில் போட்டிருக்காரு. அதில் குஷ்டரோகி ஆயிடுவார். அந்த விலை மாதிரிட்ட போயிட்டு தன் பணத்தை மட்டும் இழந்ததில்லை, அதாவது ஆரம்ப காலத்தில் பணத்தை கொடுக்குறப்பெல்லாம் நல்லா சந்தோஷமாக வச்சுருப்பாள் அந்த பெண். அது பாருங்கள், ஒரு உண்மையான செய்தியை. இப்போ கூட அதுதான் நடக்குது. பணம் இருக்கிற வரைக்கும் விலை மாதிரி நம்மளை அனுமதிப்பாங்க, பணம் இல்லைனாக்கா நம்மளை அடிச்சு தள்ளிடுவாங்க. அதே மாதிரி தான் அதுக்கு பிறகு வந்து பணத்தை இழந்த பிறகு அந்த பொண்ணுகிட்ட போகிறப்பில் குஷ்டரோகம்லாம் வந்துடும். குஷ்டரோகின்னு சொல்லுவாங்கள்ல, இந்த கை கால்லாம் அந்த மாதிரி ஆயிரும். அப்படி ஆன பிறகு அவட்ட போன பிறகு தான் அவன் வந்து காலில் உதைக்கிற மாதிரி இந்த காட்சி. அந்த விலை மாதிரி தான் எம்என் ராஜம் அவன் காலில் மிதிக்கிற மாதிரி இந்த காட்சி. அந்த காட்சி தத்ரூபமாக எடுத்துட்டாங்க. ஆகவே இந்த படத்தையும் நீங்கள் பார்க்க வேண்டும், இந்த காட்சியையும் பார்க்க வேண்டும். அதனால் அவருடைய தொழிலில் அவர் வந்து இருக்கிற ஈடுபாடு அதையும் இதில் காட்டுகிறது என்பதை சொல்லி இந்த காணொலி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.